ஐஸ்ருதி ஆப் வந்து ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இது கர்நாடிக் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து மியூசிக் பேக்ரவுண்டே இல்லாமல் நம்ம குழந்தை கர்நாடிக் கற்றுக்குதுன்னா நம்மளுக்கு அப்போ வந்து ஒன்றுமே தெரியாது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த ஆப்பை நான் ரிவ்யூ பண்ணுறேன். கர்நாடிக் குழந்தைங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சரளி வரிசை ஜந்தை வரிசை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது சுத்தி பாக்ஸ் ஆன் பண்ணாமல் குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லா டீச்சருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அது தெரியாது, அதனால் இது வந்து ஐஸ்ருதின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம குழந்தை என்ன சுத்தியில் இருக்குன்னு டீச்சர் அதை சொல்லுவாங்க. இ சுத்தியா, எஃப் சுத்தி, எஃப் ஷார்ப்பு, இது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து பால் இருக்குது, இதில் மாக்கும் மாற்றிக்கலாம், பா மாலை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பு வந்து ஃப்ரீ ஆப் தாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வால்யூமும் நம்ம மாற்றிக்கலாம் இதில் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. கர்நாடிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ வயலின்கோ இல்லை வந்து ஃப்ளூட் எல்லாத்துக்கும் நம்ம சுத்தி பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ஆப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.